ஹாய் ஹலோ லனன்ஸ் இந்த வீடியோவில் சோஷியலிசம் இன் யூரோப் அண்ட் ரஷ்யன் ரெவல்யூஷன் லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச் லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாலிட்டிக்ஸில் ஒரு புதுவித ட்ரெண்ட் உருவாக ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியாகவும் எக்கனாமிக்கலாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக சிட்டிஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகுது ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆனதுனால பொருட்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்வேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் ஏற்படுது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா தமிழில் தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழில் புரட்சினால் எஸ்பெஷலாக இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆனிச்சு யூரோப்பியன் காண்டினெண்ட்டில் இப்படி ஒரு சைடு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால மக்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு வராங்க யார் யாருன்னா மென்னு வராங்க உமன் வராங்க ஈவன் சில்ட்ரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் வந்து வேலை செய்கிறாங்க இப்படி வேலை செய்கிற இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த பிரச்சனைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நேரம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னால் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு ஒரு சில ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஈவன் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது அது இல்லாம இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் தான் லொக்கேட் ஆயிருக்குன்னா அர்பன் ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்கும் அதாவது நகர்ப்புறங்கள்ல லொக்கேட் ஆயிருக்கும் அதனால மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக வருவாங்க அப்படி வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு இடம்லாம் இருக்காது அதனால இவங்க எல்லாம் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் சானிடேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வேலை இழப்பும் ஒரு சில நேரங்கள்ல ஏற்படுது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எப்பன்னா இண்டஸ்ட்ரியல் குட்ஸுக்கு எப்பப்பெல்லாம் டிமாண்ட் குறையுதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா வேலை இழப்பு பிரச்சனை வர ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையெல்லாம் இந்த லிபரல்ஸும் ராடிக்கல்ஸும் எப்படியாவது வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சொல்யூஷன் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க இப்படி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் ஈவன் லிபரல்ஸும் ரேடிக்கல்ஸும் கூட வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணால் கூட இவங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னா இவங்களோட சொந்த உழைப்புனால தான் இவங்களுக்கு இவ்வளோ வெல்த்தும் கிடச்சிருக்கு அதாவது ட்ரேட் பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ்லாம் வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உழைச்சி முன்னேறி வந்திருக்காங்க அதனால் இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸை தான் என்ன பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் எக்கனாமி வந்து ஹெல்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் மக்களும் வந்து என்னவாக இருக்கும்னா எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க எதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஓல்டு அரிஸ்டோக்ரெட்டிக் ப்ரிவிலேஜஸ்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாங்க அரிஸ்டோக்ரெட்டிக் அப்படின்னா என்னென்னா யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய பணக்கார வர்க்கத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரிஸ்டோக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சில பிரிவிலேஜஸ் இருந்துச்சு பிரிவிலேஜஸ்னால் சலுகைகள் இருந்துச்சு பிறப்பாளையாக இப்போ ஒருத்தவங்க அரிஸ்ட கரெக்டாக பிறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன பண்ண சவால்னா டேக்ஸ் எல்லாம் பே பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை ஆட்கள்லாம் வேலை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரியான சலுகைகள்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்குறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாங்கன்னா இண்டிஜுவல் எஃபோர்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெவலப் ஆகணும் இந்த அரிஸ்டக்ரட்ஸுக்கு ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நினைக்கிறாங்க இந்த காரணத்தினாலே என்ன ஆகுதுன்னா நிறையா மென் உமன் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த லிபரல்ஸ் அண்ட் ராடிகல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எயிட்டீன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் யூரோப்பில் வந்து மறுபடியும் ஒரு மாற்றம் ஏற்படுது அது வந்து என்னென்னா நெப்போலியன் போனப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபோர்டீனில் தோக்கடிக்கப்பட்டிருப்பாரு அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டீனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க அந்த ட்ரீட்டியோட பெரு ட்ரீட்டி ஆஃப் வயன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரம்னா கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும் கன்சர்வேட்டிவ்ஸ்னால் யாருன்னா அந்த பழமைவாதிகள் அரசு அரசர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஆட்சி அமைச்சிருவாங்க ஆட்சி அமைச்சதுனால இந்த லிபரல்ஸும் ரேடிகல்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா எப்படியாவது இந்த கன்சர்வேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அந்த எக்ஸிஸ்டிவ் மொனார்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை எப்படியாவது என்ன பண்ணணும் யூரோப்பியன் சொசைட்டிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸு ஜெர்மனி ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள்லாம் ரெவல்யூஷனரிஸ்லாம் எப்படியாவது இந்த மொனார்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ரெவல்யூஷனரினா யாருன்னா புரட்சியாளர்கள் இவங்க இந்த மொனார்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை எப்படியாவது நீக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேஷ்னலிஸ்ட்டு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது நேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படி உருவாக்கி அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நேஷ்னலிஸ்ட்டு யார்னா தேசியவாதிகள் தனித்தனியாக ஒரு நாடாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேஷ்னலிஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா கசுபி மசினி அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு இட்டாலி நாட்டை சேர்ந்தவர் அந்த காலகட்டத்தில் இட்டாலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நாடெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக அங்கங்கே கிங்டமாக என்ன இருந்துச்சுன்னா உடஞ்சிருந்துச்சு அதை எப்படியாவது இட்டாலி அப்படிங்கிற ஒரு ஒரே நாடாக உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா இவர் கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு எதிராக என்ன பண்ணுவார்னா கான்ஸ்பேர் பண்ணுவார் கான்ஸ்பேர்னா என்னன்னா சதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கன்சர்வேட்டிவ் எதிராக அந்த காலத்தில் யாராவது எதிர்த்து பேசினா அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா தண்டனை கிடைக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுறதுனா சீக்கிரட்டாக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நினைப்பாங்க இப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கசிமி மசினி இவரோட ரைட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடு இருக்கக்கூடிய மக்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா படிக்கிறாங்க ஈவன் இந்தியாவுல இருக்கக்கூடிய லீடர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மசினியோட ரைட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா படிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் ஆஃப் சோஷியலிசம் டு ஈரோப் எப்படி வந்து கான்செப்ட் ஈரோப்புக்கு வந்துச்சு அப்படிங்கிற கண்டென்ட் தான் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் எதிர்காலத்தில் ஒரு சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க ஒரு ஃபார்சைட்டட் திங்கிங் அதாவது ஒரு தொலைநோக்கான திங்கிங்கோட ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிசமாக இருந்துச்சு அதுவும் குறிப்பாக மிட் நைன்டீன் செஞ்சுரியில் ஃபுல்லாக அந்த சோஷியலிசம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக ஸ்ப்ரெட் ஆகுது மிட் நைன்டீன் சென்ச்சுரினா சென்ச்சுரினா என்னன்னா ஹண்ட்ரட் டு நைன்ட் ஹண்ட்ரட் தான் என்ன சொல்வாங்க நைன்டீன் செஞ்சுரின்னு சொல்லுவாங்க மிட்னா அதோட பாதி எயிட்டீன் ஃபிஃப்டிஸ தான் என்ன சொல்றாங்கன்னா மிட் நைன்டீன்ஸ் இஞ்சுரின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் இந்த சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரபலம் ஆகுது சோஷியலிசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சோஷியலிசம்ங்கிறது வந்து என்னன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா ஆஹ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் பிலீஃப் தட் ஆல் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவல் அண்ட் தட் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ஈக்குவலி டிவைடட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோசியலிசத்தோட கான்செப்ட் இது வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இங்கே வந்து எல்லா மக்களும் சமமாக இருக்கணும் அவங்களோட பணம் அப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கான்செப்ட் இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பொது உடைமை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இந்த தத்துவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பொது தத்துவம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இந்த சோசியலித்து சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோசியலிஸ்ட் வந்து என்னவா இருக்காங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஈவல்ஸ்க்கு காரணமும் இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க ஈவல்ஸ்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தீமைக்கும் இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் அவர் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியே வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் என்ன நினைப்பாருனா மொத்த ப்ராஃபிட்டும் அவர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் வந்து இந்த சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற நோக்கம்லாம் இருக்காது மொத்த மொத்த ப்ராஃபிட்டும் நமக்கு தான் வரணும் அப்படின்னு நினைப்பார் இப்படி நினைக்கிறதுனால வந்து என்ன இருக்காதுன்னா சொசைட்டிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது அப்போது ஒரு கான்செப்ட் வந்து எப்படி தான் இருக்கும்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு முன்னுரிமையாக ஏ இல்லாமல் மொத்த சமூகத்துக்கும் டெவலப்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோசியலிஸ்ட் நினைக்கிறாங்க அதுக்காக இந்த இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோசியலிஸ்ட் இந்த பிரச்சாரத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முன்வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் சோசியலிஸ்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு பர்சனாலிட்டி வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர் இவர் என்ன பண்ணுறாருனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இந்தியானா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருனா நியூ ஹார்மனி அப்படிங்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து என்ன பண்ணுறாருனா ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி மற்ற சோசியல் சோசியலிஸ்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனால் என்ன பண்ண முடியாதுன்னா இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்க முடியாது பயங்கரமாலாம் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்ப்ரெட் முடியாது அப்போ இதுக்கு யாரோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுதுன்னா கவர்மெண்டோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் வைக்கிறாங்க இதுதான் என்ன பண்ணுவார்னா லூவஸ் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லுவார்னா இந்த கேப்டலிஸ்ட் என்டர்பிரைசஸ்லாம் நீக்கிட்டு எதை கொண்டு வரணும்னா கோ கொண்டு வரணும் அந்த கோ ஆப்பரேட்டிவ்ஸை யார் என்கரேஜ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லுவார்ன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பீப்புள்ஸ் வந்து அசோசியேஷன் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக் அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும்னா தங்களுக்குள்ளார எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஒர்க் எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் ப்ராஃபிட்டை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா ஒரு கருத்தை சொல்லுவார் இது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப் வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த குரூப் ஆக்டிவிட்டியில் ஒரு அஞ்சாறு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து விடுவாங்க குரூப் குரூப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் போது உங்கள் குரூப்பில் ஒரு சில பேர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு அந்த ஒர்க் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெண்டு ஒரு பேர் இருக்கலாம் இல்லை ரெண்டு பேர் இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் சேர்க்காக அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து கண்டு கூட மாட்டாங்க ஆனால் அந்த குரூப்பில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த குரூப் ஆக்டிவிட்டிக்கு மார்க் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சரி சரிசமமாக தான் வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்போ யார் வந்து நல்லா எஃபர்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல மார்க்கும் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நேம் சேக்கு பண்ணவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கும் எஃபோர்ட்டே போடாதவங்களுக்கு ரொம்ப கம்மியான மார்க்கும் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டும் இந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாருமே வேலை செய்யணும் யார் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஃபிட்டை பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ஆர்குமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காரல் மார்க்ஸ் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ரிஜ் ஏஞ்சல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை சொல்கிறாங்க அதில் காரல் மார்க்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எழுதின ஒரு புக்கான தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு புக்கு அது மட்டும் இல்லாமல் காரல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ரிஜ் ஏஞ்சல்ஸோடு சேர்ந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு அந்த புக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மெனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது இப்போ கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் கம்யூனிசம்னா என்னன்னா இது வந்து ஒரு பொலிட்டிகல் சிஸ்டம் இன் விச் ஸ்டேட் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் எய்ம்ஸ் டு ட்ரீட் ஆல் ஈக்குவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தோட கான்செப்ட் இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா பொது உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் ஸ்டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் எல்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் ஃபார்ம்ஸையும் ஃபேக்ட்ரிஸையும் சர்வீசஸையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் செக்டாஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் டெரிசரி செக்டர் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இந்த எல்லாத்தையுமே யார் தான் கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி மக்களை எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸ் என்ன ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறாருன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி எதை சார்ந்து தான் இருக்குன்னா கேபிட்டலிஸ்ட்டு சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கேபிட்டலிஸ்ட்னா என்னென்னா முதலாளித்துவம் முதலாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவார்னா இன்வெஸ்ட் பண்ணுவார் அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கேபிட்டலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸோட தலைநகரம் கிடையாது இங்கே கேபிட்டலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம் அந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கேபிட்டல் இப்போது முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த அந்த ப்ராஃபிட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த மொத்த ப்ராஃபிட்டும் யாருக்கு தான் போய் சேரும்னு பார்த்து பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு தான் போய் சேரும் அந்த சொசைட்டியில் எப்படி தான் இருக்குன்னா என் எவ்வளோ தான் இவங்க ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் கூட முதலாளியோட நிலைமை மட்டும்தான் என்ன ஆகிட்டே இருப்போம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் தொழிலாளர்களோட நிலமை அப்படியே தான் இருக்கும் இதை சிவாஜி படத்தில் ரஜினி ஒரு டயலாக் சொல்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க ரிச் பிகம் ரிச்சர் போர் பிகம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பணக்காரங்களே தான் ஆயிட்டு இருப்பாங்க ஏழைங்க இன்னும் ஏழையாக தான் ஆயிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லுவாங்க அதே தான் இங்கேயும் இந்த கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜினால் என்ன ஆகுதுன்னா பணக்காரங்க தான் மேலும் மேலும் பணக்காரங்களாக ஆகிக்கிட்டே இருக்காங்க ஏழைங்களோட நிலைமை அப்படியே தான் இருக்கு ஸோ அதனால இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கேபிட்டல் சொசைட்டியும் இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கான்செப்டையும் என்ன பண்ணணும் ஓவர் த்ரோ பண்ணணும் அப்படின்னு என்ன இது சொல்றாரு இந்த சொசைட்டியில் நீக்கணும் அப்படி சொசைட்டிலேருந்து நீக்கணும்னா என்ன பண்ணணும்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் சோசியலாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த கேபிட்டலிஸ்ட் கான்செப்டை நீக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு இந்த ஐடியாலஜி தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா வருங்காலத்தில் கம்யூனிஸ்ட் சொசைட்டி தான் ஒரு நேச்சுரல் சொசைட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து என்ன பண்ணுறாருனா சொல்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சோசியலிஸ்ட் ஐடியாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்ட்டீஸில் உலகம் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறத ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அசோசியேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கோஆடினேட் பண்ணி ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்நேஷனல் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்ட்லேயும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அசோசியேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெட்டர் லிவிங் வேணும் அப்புறம் ஒர்க்கிங் அவர்ஸ்லாம் குறைங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபண்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்காங்களா ஒரு தொழிலாளர் ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனா ஹெல்ப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிமாண்டெல்லாம் வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங் எங்களோட எங்களோடய லிவிங் ஸ்டாண்டர்டை என்ன பண்ணுங்கள் அதிகப்படுத்தி கொடுங்க வேஜஸ் என்ன பண்ணுங்கள் அதிக அதிகப்படுத்தி கொடுங்க எங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணி கொடுங்க நல்ல விதமாக மாற்றி கொடுங்க இப்படிங்கிற மாதிரியான டிமாண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வர ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டி நாட் ஃபைவ்ல ஒர்க்கர்ஸும் ட்ரேட் யூனியன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டனில் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கனா சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜெர்மனியில் அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதை ஷார்ட்டாக என்ன சொல்வாங்கன்னா எஸ்பிடின்னு சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணினா கூட இவங்களால் என்ன பண்ண முடியலைன்னா அட்டில் நைன்டீன் ஃபோர்டின் வரைக்கும் இவங்களால் பயங்கரமாக ஒரு கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணவே முடியல அந்த நைன்டீன் ஃபோர்ட்டிங்கிறது வந்து அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஒரு வரைக்கும் இவங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து என்ன ஆகலன்னா பொட்டன்ஷியலாக இல்லை ஓகே இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஸை பற்றி பார்க்கலாம் பாய் ஸோ இந்த நெக்ஸ்ட்